சங்க இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற தலைப்பில் அறநெறி போற்றல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அக்காலத்தில் புலவர்களை வந்து பரிசல் பெறுவராக மட்டும் அரசர்கள் நடத்தவில்லை, அறநெறி கூறி வழிநாட்டும் தகுதி உடையவர்களாகவும் புலவர்கள் வந்து கருதப்பட்டனர். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகை நாட்டு மன்னனின் புதர்களை யானை கொண்டு இடரச் செய்யும் வேளையில் புலவர் சொல் கேட்டு நிறுத்தி விடுதல், புலவரின் அறிவுரைக்கேற்ப வரி விதிப்பை குறைத்து கொள்ளுதல், போரை தவிர்த்தல், பகை நாட்டு ஒற்றன் என கருதி புலவரை கழுவேற்றும் வேளையில் மற்றொரு புலவர் சொல் கேட்டு அதை நிறுத்துதல், இந்த நிகழ்வுகள்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அக்கால மன்னர்கள் வந்து கடமை மன்னர்களை திருத்தும் கடமை அறவழியில் திருத்தும் கடமை புலவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. இது புறநானூற்று பாடல்கள் வந்து இல்லைன்னு தெரியலாம். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், ஒரு அரசனுடைய சிறப்பு என்பது அறநெறியில் ஆட்சி புரிவது. நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மை இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று புறநானூற்று புலவர்கள் வந்து பாடியுள்ளன. அரசின் அறநெறியை கொண்டு முறையாக அரசாள வேண்டும் என்பதும், உழவு செழிக்க உணவு பெருக நீர்நிலைகள் மன்னன் வந்து அம்மக்களுக்கு அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறது புறநானூற்று பாடல்களில் வந்து உணர்த்தப்பட்டுள்ளன. மேலும் சில குறிக்கப்பட்ட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட நிகழ்வுகள்லாம் அறவழியில் மன்னன் வந்து எப்படி ஆட்சி புரிந்தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கு. ஏழைப்பெண்ணின் மானம் காக்க தன் கையையை வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியன், அடைக்கலம் தகுந்த புறாவினை காக்க தன்னை தராசு தட்டி ஏற்றில் சிபி மன்னன், கண்டிழந்த ஆவின் மாட்டின் கண்ணீருக்கு நீதி வழங்க தன் மகனை தேர்காலில் இட்ட மண்ணுதிச்சுரன் போன்ற அரசர் சீர்கள், நீதிக்கு முன் அனைவரும் சமம், நீதி வழங்கும் போது தாம் தமர் பிறர் என பாகுபாடு கருதாமல் வழங்கி அறநெறி வலுவாத ஆட்சி புரிய வேண்டும் என்ற விதிமுறைக்கு கட்பட்டு ஆட்சி நடத்தினர் அப்படிங்கிறதையும் புலப்படுத்துது. அடுத்து ஒரு பாடல் இருக்குது, புறநானூற்று பாடல். என்ன பாடல் அப்படின்னா, மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை எல்லன சேர்க்கையின் தோன்றினும் காவலர் பழிக்கும் இக்கண்ணகின் ஞாலம், புறநானூற்று பாடல். இந்த பாடல் அடிகள் வந்து எதை உணர்த்துது அப்படின்னா, வானம் பொய்ப்பினும் விளையூர்கள் குறையினும் எதிர்பாராத இடையூறுகள் தோன்றினும் அரசன் நல்லாட்சி செலுத்தாதே காரணம் அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து குறியுது. ஸோ இப்பழிக்கு சொல்லி நல்லாட்சி செலுத்தும் பொறுப்பு மன்னர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து பிறர்கண வாழ்தல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்க பாயிண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சங்க தமிழர்கள் பரந்த மனப்பான்மையுடையவர்களாக இருந்தனர், தன்னலம் காராது பிறர்கணம் பேணும் பிறர்நலம் பேணும் பெற்றுடையவராக விளங்கின. இது எதிலிருந்து அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த இந்த இது வந்து இந்த காலத்தில் கால எல்லை நிலை எல்லைகளை கடந்து இன்றும் இந்த வாழ்கிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எழுதியவர் கவிஞர் பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடலடி. அடுத்து நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன், இது புறநானூற்று பாடல். உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே முனிவு இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதும் அஞ்சி புகழியனினும் உயிர் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே, இது புறநானூற்று பாடல். இது எந்த புறநானூற்று பாடல் அப்படின்னா, சங்ககால மக்களுக்கு தேவையான விழுமியங்களை வந்து பல்வேறு பாடல்கள் வந்து எடுத்து சொல்கின்றன. அறக்கருத்துக்களை போதனைகளாக சொல்லவில்லை, எளிய சொற்களாக இனிய முறையில் இலக்கியங்களாக படைத்தளித்துள்ளனர். எண்ணற்ற போர்கள், அவற்றின் காரணமாக உயிரிழப்புகள், கைம்பெண்களின் கையறு நிலை, புலவர் சித்தரிக்கும் வறுமை நிலை ஆகிய இன்னும் சங்க இலக்கியங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றை எதிர்கொண்டு சிறந்த விழுமியங்களோடும் வாழ முடியும் என்பதை உறுதிப்படுத்தியமையே சங்க இலக்கியங்களின் சிறப்பாகும். ஸோ எடுத்து கூறுவது, நல்ல அறவழி கருத்துக்களை எடுத்து கூறுவது, அது பாடல்கள் மூலம் தெரிவிப்பது போன்றவை சங்க இலக்கியங்களின் சிறப்பாக இருந்துள்ளது. அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்பது 18 நூல்களை குறிக்கும். அவற்றில் 11 நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவதனால் அறநூல்கள் எனப்படுகின்றன. ஏனையவற்றில் அகப்பொருள் சார்ந்தும் ஒரு நூல் மட்டும் புறப்பொருள் சார்ந்தும் அமைந்துள்ளன. நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை சொல் காஞ்சியோ டோலதி என்பவே கைநிலைய வாம் கீழ்கணக்கு என்னும் என்பா 11 கீழ்கணக்கு நூல்களை பட்டியிடுகிறது.
ஸோ இதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னா பதினெண் கீழ்கிழக்கு நூல்களை திருக்குறள் காட்டும் மரம் அப்படிங்கிற தலைப்பு வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி இந்த தலைப்பை வந்து பார்த்துருக்கோம். திருக்குறள் காட்டும் சங்ககால இலக்கியங்களில் மூலம் உணர்த்தும் திருக்குறள் காட்டும் மரம் அப்படிங்கிறது, இதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி தலைப்பில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன உணர்த்தது, எது எது அகநூல்கள் என்ன, புறநூல்கள் என்ன அப்படிங்கிறது, ஆறு நூல்கள் அகம்பொருள் சார்ந்தும் ஒரு நூல் மட்டும் புறப்பொருள் சார்ந்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிறர்க்கென வாழ்தல், யாதும் ஒரு யாவரும் கேளீர், அப்புறமா புறநானூற்று பாடல்கள் வந்து சங்ககால மக்களுக்கு தேவையான பல்வேறு வாழ்வியல் விளிமியங்களை வந்து வந்து எப்படி எந்த முறையில் வந்து எடுத்து சொல்லுது, அதில் புறநானூற்று பாடல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து அறநெறி போற்றல், அதாவது அரசாட்சியில் வந்து அறநெறியை பயன்படுத்தி அறநெறி விளிமியங்களோடு எப்படி மன்னன் அரசாட்சி செய்ய வேண்டாம், அரசாட்சி செய்ய வேண்டும், அதில் வந்து சங்ககால இலக்கியங்கள் மற்றும் புலவர்களுடைய மன்னர்களுக்கு அறிவுரை என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறது சான்றாக இருக்கிற பாடல்கள்லாம் இதில் சொல்லியிருக்காங்க.